எங்களை ஃபைன் டியூன் பண்ணதும் ஓரளவுக்கு இந்த தொழில் எனக்கு ஃபைன் டியூன் பண்ணதுன்னா நடிகர் திலகம் ஐயா அவங்க வீட்டில் பிரபு சார் அவங்க ஃபேமிலின்னு சொல்லுவேன். எங்களுக்கு தெரியாது முன்னாடி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுப்பாரு. என்னண்ணே கொஞ்சம் முக்கால் ஸ்டேஜில் இருக்கா, சரி ரெடியாக நான் கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இந்த ஒயிட் ரைஸ் ரசம்னு வந்து நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா அது ஓவராலாக ஃப்ளட் வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. வணக்கம், சரஸ்வதி கேட்டர்ஸ் வந்து ரொம்ப நாளாக ஐ பீன் அக்வைட்டட் சரஸ்வதி கேட்டர்ஸ் ஃபார் வெரி லாங் டைம். அண்ட் அண்ணா வந்து சுப்பிரமணியண்ணா அண்ட் வந்து டோட்டல் ஸ்டாஃப் எல்லாம் ஒண்டர்ஃபுல் ஸ்டாஃப், கிரேட் ஃபுட் அண்ட் ஒண்டர்ஃபுல் வந்து ஹோஸ்ட். ஆமாம், ஏன்னா எத்தனையோ கல்யாணத்தில் வந்து சாப்பிட்டோம், எங்கள் ஆற்று கல்யாணத்துலேயே வந்து நிறையா வந்து சமையல் பண்ணியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல் ஃபுட்டு, ஆல்வேஸ் கிரேட் டு ஹேவ் சரஸ்வதி கேட்டர்ஸ் வித் யூ. யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் தெம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. All the best to Saraswati Caterers and the whole, all the staff. Wonderful staff, very courteous staff, just like their morali. பொதுவா ஒரு வாக்கியம் உண்டு, மனுஷங்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து உணவு மட்டும்தான். அதுவும் நம்ம நாட்டு உணவு பாரம்பரியம் சுவை வந்து ரொம்ப வருஷமாகவே ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் கல்யாண சாப்பாடு அப்படின்றது வந்து எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஒரு சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கல்யாண சாப்பாடு சாப்பிட போகிறோமா, ஆஹா அப்படின்னு நம்ம மனசும் நம்ம வயிறும் நிறையக்கூடிய ஒரு விஷயமா ரொம்ப சந்தோஷமாக தான் நம்ம அணுகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சரஸ்வதி கேட்டரிங் சர்வீசஸோட டைரக்டர் கூட பேச போகிறோம். வணக்கம் சுப்பிரமணியம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். சார், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன விஷயம் என்னன்னா, பரம்பரை பரம்பரையா இந்த தொழில் தான் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப வருஷமா இருக்கு, தாத்தா அப்பா நீங்க வரைக்கும் இப்ப இதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இந்த தொழில் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அப்பா தாத்தா இதை எப்படி வந்து கொண்டுட்டு வந்தார்? முதல்ல இந்த உலகத்திலேயே ரொம்ப தெய்வீகமான தொழில் இந்த தொழில் மேடம். இந்த தொழிலை விட இந்த தொழில் ரொம்ப தெய்வீகமான தொழில். ஏன் சொல்லன்னா, பல ஆயிரம் மக்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு போடக்கூடிய பாக்கியம் வந்து பகவான் நமக்கு கொடுத்துருக்காங்க. போது அதை வந்து ரொம்ப மனசு திருப்தியோடு அதை பண்ணுறேன். அது எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு சின்சியரிட்டியாக இந்த தொழில் செஞ்சுருக்கேன். அதில் ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு வந்து, இத்தனை ஆயிரம் மக்களுக்கு நம்ம வந்து நம்ம கையால் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடு போடுறவங்க போது ரொம்ப ஆத்ம திருப்தி. அதுவும் நீங்கள் தேர்ட் ஜென்ரேஷன், நான் அந்த தொழிலை பண்ணுறதுக்கு இன்னும் மனத்திருப்தியாக பண்ணிகிட்ருக்கேன் மேடம். சூப்பர் சார், சூப்பர் சார். தாத்தா வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி அப்பா பண்ணி இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா? ஆரம்பத்தில் இந்த தொழில் அப்படின்றது உங்களுக்கு ஃபேமிலியில் பண்ணுவோம் அப்படின்றதுனால வந்ததா, இல்லை உங்களுக்குமே இதில் தான் ஈடுபாடு அதிகமாக? இல்லை இல்லை மேடம், ஆக்சுவலாக வந்து அன்னைக்கு வந்து காலகட்டம் வந்து அந்த மாதிரி இருந்தது. அன்னைக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் தொழில் வளர்ச்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் தாத்தா தெரிஞ்சது எங்கள் ஃபாதர் அப்படியே பண்ணார். பெரிய அளவில் அந்த படிப்போ இல்லைனா தொழில் வளமோ எதுவுமே இல்லை. வறுமை, ரொம்ப வறுமையின் நிலைமையில் தான் நாங்கள் அந்த வாழ்க்கையின் போராட்டத்தில் நடுவாக தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அப்படி படிப்படியாக வந்தது எங்கள் ஃபாதர் செஞ்சார். எங்கள் ஃபாதர் செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு வந்து வறுமை, நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சாகணும், படிப்பு அறிவு இல்லை, பள்ளிக்கூடம் போக முடியாத ஒரு சூழ்நிலை, வறுமையின் கூட்டுக்கீழ இருந்ததுனால நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் போது இந்த வேலையை செஞ்சு செஞ்சிடும் போது இந்த தொழில் ஒரு இன்வால்மெண்ட் வந்து அப்படியே அந்த தொழில் மேலே ஒரு பக்தியாகவே மாறிடுச்சு. சார், ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா, அது நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சப்போ இப்போ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இதை நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்றதே வந்து ரொம்ப பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சார். எல்லா செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், நிறைய பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் தான் வந்து கேட்ரிங் பண்ணுறீங்க. அதுலேயும் குறிப்பாக சமீபத்தில் பிரபு அவரோட பொண்ணு கல்யாணத்தில் வந்து அந்த வீடியோவே நாங்கள் நிறைய பேர் பார்த்தோம். அப்பா வா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அவர், ஏன்னா அவரை பார்க்கும் போதே உணவுக்கு அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்றது பிரபு சாரை பற்றி நமக்கு தெரியும். அப்படி இருக்கப்போ அவர் எப்படி மெனு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாரு, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். என்னென்ன எதிர்பார்த்தாரு, அதுக்கப்புறம் அது அவுட் வந்ததுக்கப்புறம் அது எப்படி மாறுச்சு? கண்டிப்பாக மேடம், அவங்க ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவங்க குடும்பத்தில் அவர் இருக்கிற காலத்துலேருந்தே அவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த நாள்லேருந்தே அவங்க குடும்பத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. ஐயா இருக்கிற காலத்துலேருந்தே நான் அவங்க ஃபேமிலியில் நான் பண்ணுறது பண்ணிகிட்ருக்கேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம், அதுவும் வரவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக. சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வரவங்களுக்கு முதல்ல ஃபுல்லாக திருப்தியாக கொடுக்கணுங்கிறத ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அதை விட சூப்பராக என்னென்னா, இந்த தரம் பண்ணது அடுத்த தரம் அவங்களுக்கு பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு
டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபுட்டு கொடுக்கறதுல கூட அவங்க ஒரு கலநயத்தோட அவங்க பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வாட்டி கொடுத்தா அதுவும் வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களை எங்களை ஃபைன் டியூன் பண்ணதும் ஓரளவுக்கு இந்த தொழில ஃபைன் டியூன் பண்ணதுன்னா நடிகர் திலகம் ஐயா அவங்க வீட்டில் பிரபு சார் அவங்க ஃபேமிலி என்ன சொல்லுவேன் நான். ஏன்னு கேட்டால் ஒரு தடவை ஒரு ஒரு ஐட்டம் கேட்கும்போது அதை எப்படியாவது நம்ம பண்ணி கொடுக்கணும், அது என்ன பண்ணலாம் சொல்லி உட்காந்து அதை ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் இது பண்ணி அதை வந்து ரெண்டு மூணு நாலஞ்சு தரம் ட்ரையல் பார்த்து அது ஓகே பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து எஸ் ப்ரொசீட் அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்ல ஒரு ஐட்டமாகவே கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். அவங்க சிவாஜி சாருக்குமே கூட நீங்கள் சமைச்சிருக்கீங்க அப்படின்றது அவருமே சாப்பிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து நான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக பார்த்துட்ருக்கோம். அவர் கூட உங்களுக்கு பயணத்த நாட்கள் பற்றி சொல்லுங்கள், என்னெல்லாம் பேசியிருக்காரு உங்கள் கூட? அவர் கூட இருந்த நான் பழகக்கூடிய நாட்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா மறக்க முடியாத நாட்கள். இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஐயா கூட அந்த தொடர்பு எனக்கு இருந்ததுங்கிறதே பெரிய பாக்கியம். அதில் இந்த சாப்பாடு விஷயமாக பேசும்பொழுதும் சரி, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பிரபானன் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் ஐயாவை என்கிட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு தான் உரிமையோடு பேசி இந்த மாதிரி பண்ணப்பா அது இப்படி பண்ணலாம்ப்பா அப்படின்னு கேட்பாங்க, வேறு என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு தோல் தட்டி கொடுத்து என்னை வளர்த்து விட்டதில் ஐயாவும் ஒருத்தர். சூப்பர் சூப்பர் சார். ரஜினி சாரோட பொண்ணுக்குமே வந்து நீங்கள் தான் வந்து கேட்ரிங் பண்ணியிருக்கீங்க. ரஜினி சார் வந்து சாப்பாடுனா சும்மா அப்படியே வழிச்சு அப்படி சாப்பிட்ற மாதிரி தான் படங்களில் அப்படியே காட்டுவாங்க. ருசிச்சு சாப்பிடக்கூட ஒருத்தர் நிஜத்துலேயுமே அப்படி தானே? ரஜினி சார் வந்து சாப்பாட்டுக்கு எப்படி நல்லா ஆர்வமாக சாப்பிடக்கூடியவரா இல்லை வேணுங்கிறது மட்டும்தானா? இல்லை, அவங்க வந்து ஃபேமிலியும் அதே மாதிரி தான் ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு இப்போ லதா மேடமும் சரி ரஜினி சாரும் சரி அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் வந்து ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நல்லா தி பெஸ்ட்டாக இருக்கணும்வாங்க. அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கணும், ஸ்டீம்டு ஐட்டம் மில்லட் ஐட்டம் அந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபுட்டு வேஸ்டேஜ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழு கவனமாக செலுத்துவாங்க. அந்த வேஸ்டேஜுங்கிறது இல்லாமல் அளவு பார்க்கணும், ஒரு தடவைக்கு 10 ரூபா வேணால் நம்ம கேட்டு கொடுக்கலாம், பட் ஆனால் அது வேஸ்டேஜுங்க இல்லாமல் பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு ஐட்டங்கள்லாம் எப்படி நம்ம கொடுக்கலாங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணி பண்ணுறது உண்டு. சூப்பர் சூப்பர். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், ராதிகா மேமும் விஜயகாந்த் அவங்கெல்லாம் வந்து உள்ளேயே வந்து இறங்கிடுவாங்களாமே, என்னப்பா சாப்பாடாச்சா என்ன ரெடி ஆயிடுச்சா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு அவங்களோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அவங்களுக்கு எதுக்கெல்லாம் நீங்கள் சமைச்சிருக்கீங்க? கண்டிப்பாக ராதிகா மேடத்தோட டாக்டர் ரயான் மேடமோட வெட்டிங் கான்ஃபரன்ஸ் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அது மாதிரி செலிபிரிட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ராதிகா மேடம் அவங்க டாக்டர்து, கேஎஸ் ரவிக்குமார் சார் அவங்க டாக்டர்து, ரஜினி சார்து, பிரபு சார் ஃபேமிலி, ஏவிஎம் சரவணன் சார் ஃபேமிலி, இப்படி நீங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். டேரக்டர் மணிவண்ணன், டேரக்டர் மணிவண்ணன் சார், டேரக்டர் அப்புறம் ஆக்டர் செந்தில் சார் அவங்க சன் வெட்டிங்கு, இந்த ஆக்டர் மீனா மேடம் வெட்டிங், இந்த மாதிரி ஐஸ்ரீ கணேஷ் சாரோட அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் இது நிறைய ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது ஸோ அந்த அளவுக்கு இருக்கலாம். அதுக்கும் ஏதாவது இப்போது நம்மகிட்ட இல்லாமல் மறைந்த கேப்டன் அவங்களோட ஃபேமிலியோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு எனக்கு 20-25 வருஷ காலமே உண்டு. அவங்க ஃபேமிலிக்கும் நான் தான் பண்ணுறது உண்டு. இதில் ஃபுட்டுக்கு ரொம்ப ரொம்ப அந்த கிச்சனில் வந்து ரைட் டைத்து கரெக்டாக அந்த ப்ராப்பராக ரெடி ஆகிடுதா இல்லையான்னு பார்க்குறது ஒரு சில கரெக்டில் ராதிகா மேடம் உள்ளே வந்து பார்ப்பாங்க, எப்படின்னா இருக்கீங்க ஃபுட்டு எப்படி அப்படின்னு வந்து பார்ப்பாங்க, ரெடி ஆச்சுன்னு பார்ப்பாங்க. அதோட கேப்டன் தான் ரொம்ப ஷார்ப்பாக அவர் வந்து பார்ப்பார், ஏன்னா அவர் வந்து ஃபுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு அந்த இன்டென்ஷன் ஒன்று, அது கரெக்டாக எடுத்துக்கணும் ப்ராப்பராக இருக்கணுங்கிறது ஒன்று. அதே சமயத்தில் வந்து கிச்சனில் வந்து பார்ப்பார் கரெக்டாக வந்து எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவர் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுப்பார், என்னென்ண கொஞ்சம் முக்கால் ஸ்டேஜில் இருக்கா சரி ரெடியானா கூப்பிடுங்கண்ணே அப்படின்னு, திரும்பி அதே டைத்துக்கு அவரே வந்துடுவார் கரெக்டாக வந்து ஓகேண்ணா சூப்பர்ண்ணே இதே மாதிரி பண்ணுங்க. அவர்கிட்ட அவர்கிட்டயுமே ஒரு 20-25 வருஷ காலமாக அவங்க ஃபேமிலியிலும் எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தமான செய்தினா இன்றைக்கி எங்கள் கூட இல்லைங்கிற ஒரு வருத்தம், ரொம்ப பெரிய வருத்தமான செய்தி. அந்த மாதிரி வரணும் ஒரு மனிதர் நான் இது வரைக்கும் வாழ்நாளில் பார்த்தது கூட கிடையாது. அவரோடு எனக்கு பழகின நாட்கள் வந்து மறக்க முடியாத நாட்கள். அவங்க ஃபேமிலியில் டில் நோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட குடும்பத்தில் ஒரு நபராக தான் நான் இருக்கேன். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை. ஏன்னா இப்போ அவரோட மறைவுக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் நமக்கு எப்படி சாப்பாடு போட்டுட்டு இருந்த மனுஷன் யாருக்கும் வந்து இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போட்டுட்டு இருந்தவர். கடைசி அவரோட பொதுக்குழுவில் வந்து நீங்கள் தான் சமைச்சிருக்கீங்க. அவர் சாப்பிட்டுட்டு ஏதாவது அப்போ சொன்னார், ஏதாவது பகிர்ந்துக்கிட்டாரா? இல்லை மேடம், அன்னைக்கு வந்து அப்போ தான் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்கணும், நல்லா கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் அவருக்கு உண்டு. அந்த நேரத்தில் ஃபுட் டிஸ்கஷன் பண்ணும்போது கூட அவரால் அந்த முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட மேடம்கிட்ட சொல்லி என்ன பண்ணியிருக்கீங்க என்னென்னு அவர் மேடம்கிட்ட கேட்டு அதன் மூலியமாக அவர் சைக்கிளில் சொல்லி அதை வந்து கிடைச்சா இன்னொரு 4 ஐட்டம் பண்ணுங்கிற மாதிரி சைக்கிளில் சொல்லி வேண்டது. அந்த மாதிரி முடியாத சூழ்நிலையில் கூட அந்த சாப்பாட்டில் வரவங்களுக்கு கவனம் கொடுக்கணும், அந்த பொது குழு மீட்டிங் கொடுக்கணும்னு சொல்லி
அந்த லாஸ்ட் நேரத்தில் கூட அந்த அவர் பண்ண அந்த ஒரு இன்சிடென்ட்ஸை என்னால் மறக்கவே முடியாது லைஃப்பில். இப்படி ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட நினப்பு இருந்தது. இப்படி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. அதாவது இவ்வளோ முடியாத ஒரு கட்டத்தில் கூட இத்தனாயிரம் மக்கள் நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கணும், அதையும் வந்து ப்ராப்பராக கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் அவர்கிட்ட நான் இருந்த பார்த்ததில் ரொம்ப அசந்து போயிட்டேன். உண்மையிலேயே அசந்து போயிட்டேன். என்ன ஒன்று அண்ணனால் அந்த நேரத்தில் சாப்பிட முடியல, ஏன்னா அந்த ஹெல்த் கான்சன்ஷனுங்கிறது ஒரு இருந்ததுனால. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அண்ணன் 10 days தான் ஆச்சு. அவர் அன்றைக்கி சாப்பிடல, பட் மேடம் அவங்க ஃபேமிலி அவர் பிரதர் சுதீஷ் சார் எல்லாருமே சாப்பிட்டாங்க. நல்ல விஷயம் சார். அப்போ கடைசி நிமிஷத்தில் கூட அவர் அதில் கேர் எடுத்துருக்காங்க. ஆமாம். அதை தாண்டி ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் பிடிக்கும், அதையும் ஜாங்கிரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டதும் அப்புறம் கலைஞர் அவர்களோட ஃபேமிலிக்கும் நீங்கள் சமைச்சிருக்கீங்க. இப்படி வெவ்வேறு பிரிவினையில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அவங்க எல்லாரும் உணவு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்றாங்க. எல்லாரும் எந்த பாகுபாடும் இல்லாமல் உங்கள் கூட வந்து பயணிச்சிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மேடம் சாப்பாட்டில் தான் மேடம் சமத்துவம், சமத்துவங்கிறது சாப்பாட்டில் தான் சமத்துவங்கிறது அங்கே தான் மேடம் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எந்த பேதங்களும் இருக்காது, எல்லாருக்கும் வந்து வயிறு சாப்பிடணும். அந்த அந்த இடத்துல நான் இருக்கேங்க போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க எல்லாரும் வந்து உங்ககிட்ட அப்படி அது அதாவது வந்து பகவான் கொடுத்த அந்த கைப்பக்குவம் மேடம். அது எங்கள் பெரியவங்க செஞ்ச ஒரு இது. எங்கன்னு எனக்கு முன்னாடி உள்ள மூதாதையர்கள் எல்லாத்தையும் வந்த கற்றுண்ட பாடங்கள், அவங்க சொல்லி கொடுத்த அந்த பாடத்தை வந்து கற்றுட்டு நேர்த்தியாக செய்கிறதுனால அந்த கைப்பக்குவங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பகவான் அனுரில் வந்துடுது மேடம். எல்லாத்துமேலே இத்தனை பேர் கூடயும் நான் தொடர்பில் இருக்கேங்கிற போது அது பெரிய ஒரு பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன் மேடம். அந்த மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்கள்ட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அவங்களும் பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட தொண்டர்களுக்கும் சரி, எனி ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும். அவங்களுக்கு அவங்க சாப்பிடாதே அவங்க பொதுக்குழுக்கும் நான் தான் பண்ணதும் நிறைய பண்ணியிருக்கேன். அவங்க ஃபங்க்ஷனும் நிறைய பண்ணியிருக்கேன், பொதுக்குழுக்கு பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நெய் ஜாங்கிரெல்லாம் நெய்யில் போட்டு தான் கேட்பாங்க. அதுவும் வந்து நோ கலர்ஸ் ப்ரிசர்வேட்டி, ஒன்லி குங்குமப்பூ. அவங்களுக்காக ஸ்பெஷலாக காஷ்மீர்லேருந்து வர வச்சு அந்த குங்குமப்பூவில் வந்து அவங்களுக்கு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு, ஜீரால க்ரஷ் பண்ணி கொஞ்சம் பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ணும், அது நேச்சுரல் பிங்க் கலரில் அப்படியே வரும். அதை அப்படியே சாப்பிடுவாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கணுவாங்க. அதே போதே அதே அவர் கிட்டத்தட்ட அன்றைக்கி 10,000 பேருக்கு பொதுக்குழுக்கில் சாப்பாடு போடுவோம். சாப்பாடு போனால் அதே ஸ்வீட்ஸை அதே போட சொல்லுவாங்க. அது 10,000 பேருக்கு அதே சேம் இது போடுங்க அப்படின்வாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த சாப்பாடு அந்த ஸ்வீட்ஸும் சாப்பிடுவாங்க. மேடம் உட்காந்து நடுவில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களோட தொடர்பில் இருந்ததெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அதெல்லாம் வந்து இருந்ததுனால தான் எனக்கு மகளிர் சுய குழு எஸ்எஸ்ஜி கான்ஃபரன்ஸ் தான் நேரு ஸ்டேடியம் அதில் பண்ணோம் நாங்கள். மகளிர் சுயதொழில் பண்ண கொடுத்தா அப்புறம் நேர்காணல் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். ஸோ கலைஞர் அவங்க ஃபேமிலி வந்து பெரிய பிரான்ச்சஸ் அது. எல்லாரும் ஒருத்தருக்கு நம்ம பண்ணோம்னாலே அடுத்தடுத்து எக்கச்சக்க பிரான்ச்சஸுடைய ஃபேமிலி அது. அவங்க ஃபேமிலியில் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு பழக்கம் எப்படி இருந்தது, எது யாருக்கெல்லாம் சமைச்சிருக்கீங்க? தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவங்க ஃபேமிலியிலையும் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அவங்களோட பொதுக்குழுக்கு, அவங்களோட கட்சி ஃபங்க்ஷன்ஸு, அவங்களோட அமைச்சரவை சகாக்கள் எல்லார் ஃபங்க்ஷனும் பண்ணியிருக்கேன். அவங்களுமே ஃபுட்டை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் எடுத்து சத்து எடுத்து பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக 10,000 பேர் வந்தாலும் அந்த ஃபுட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்து எல்லாருக்குமே எல்லாம் இருக்கணும், ஷார்ட்ஃபால் இருக்கக்கூடாதுங்கிற ரொம்ப அந்த கரெக்டாக இருப்பாங்க. அந்தளவுக்குலாம் பார்த்து பார்த்து அவங்க பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ரொம்ப லார்ஜ் நம்பர்ஸ்க்கு சமைக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது ஃபுட் வேஸ்டேஜ் வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் தான் அந்த ட்ராலி மெத்தடை கண்டுபிடிச்சிங்க அப்படின்றது கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை பற்றி சொல்லுங்கள் சார், அது எந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ஆமாம் மேடம், நாங்கள் ஏன்னா உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மேடம். சாப்பாட்டு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தேன். அதனால் நம்ம கண் முன்னாடியே ஃபுட்டு வேஸ்டேஜ் ஆகிறது, அதுவும் கல்யாணத்தை வேஸ்டேஜ் ஆகிறது என்னால் அது சகிக்க முடியல. இதை எப்படி நம்ம வந்து வேஸ்டேஜ் தவிர்க்கலாங்கிறது தான். இப்போ இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள போய் இதை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறத விட அதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாங்கிறது தான் நாங்கள் வந்து மைனூட்டாக நோட்டீஸ் பண்ணோம். ஒன்று ஒரு விஷயமாக பார்த்து தான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது பாதி பேர் சாப்பிடுவாங்க, பாதி பேர் இலையை அப்படியே மூடிட்டு போயிடுவாங்க. அது ஃபுட்டு நல்லா இல்லாமல் மூடுறாங்களா, இல்லை அவங்களுக்கு வயிறு ரொம்ப போச்சுன்னு மூடுறாங்களா, இல்லை ஒரு 10 items 5 items பிடிச்சிட்டு 5 items பிடிக்கலங்கிறதெல்லாம் மூடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா ஐட்டம் பிடிக்கணுங்கிறது நெசசிட்டி கிடையாது. சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற நெசசிட்டி இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன செய்யணும், என்ன நம்ம எல்லா ஐட்டமே நல்லா பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் அது வந்து. அப்போ எல்லாருமே பிடிச்சிருந்து எல்லா ஐட்டமே சாப்பிட்றாங்கன்னா அப்போ அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லான ஃபுட்டு நம்ம கொடுத்துருக்கோங்கிறது தான் அர்த்தம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த எல்லா ஐட்டமும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி பண்ணி பார்த்தோம்.
அப்படி இருந்துமே சில பேர் முடியலப்பா சாப்பிட முடியலன்னு சொல்லி இலைய வேஸ்ட் பண்ண ஆரம்பி மூட ஆரம்பித்தாங்க. அதில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்விங் மெத்தடில் வந்து நாங்கள் அடுத்தது என்ன பண்ணோம்னா ஓரளவுக்கு லிமிட்டட் சர்விங்காக ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்ன தேவையோ அதுக்கேற்ற ஃபஸ்ட் ரவுண்ட்ஸ் கொடுத்தோம். அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ஸுக்கு இந்த திரும்பி ரீஃபில்லிங்க்கு வந்து அவங்களுக்கு என்ன எப்படி வேணுங்கிறத திருப்பி வந்து கேட்கறதுக்காக திரும்பி செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு பர்சன்ஸை போட்டு அதை மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அப்போவுமே வேஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிது. சரி, இதையும் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது தான் மூணாவதாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஐட்டமாக அவங்களுக்கு கொடுத்து அடுத்த ஒரு ரெண்டு ஐட்டத்தை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி பார்த்தோம். அப்போவும் வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து தவிர்க்க முடியல. சரி, இது எல்லாம் விட நம்ம வந்து எங்கே நமக்கு கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் ஆகுதுன்னா அவங்க கரெக்டாக நம்ம சர்விங் பண்ணுறதுலையும் ரிப்பிட்டேஷன் ஃபுட்டுலையும் தான் நமக்கு வந்து அங்கே தான் நமக்கு வந்து அங்கே வேஸ்டேஜை கம்மி பண்ணலாங்கிறத நாங்கள் மைனூட்டாக வாட்ச் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ட்ராலியை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ட்ராலியில் வந்து ஓவரால் மெனுவை வந்து என்ன கொடுக்குறாங்களோ அந்த மெனுவை அதை ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஆர்டர் வைஸ் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிவிடுவோம். தென் எகெயின் அது ஒரு லேடிஸ் டீம் அதில் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி உபசாரம் பண்ணி பண்ணுவோமோ அதே டைப்பில் அவங்களுக்கு வந்து ட்ராலியில் போட்டு என்ன வேணும் எது வேணும் திருப்பி ஒரு முறைக்கு ஒரு பலமுறை அந்த மாதிரி கேட்குறதுனால அவங்க இருந்து நிதானமாக சாப்பிடவும் முடியுது, தேவைக்கும் வாங்கிக்கிறாங்க. அங்கே 0% வேஸ்டேஜாக அன்றைக்கி தான் கொண்டு வந்தோம். அதுலேருந்து எனக்கு மன திருப்தி, ஃபுட்டு வேஸ்டேஜே தவிர்க்காது. எவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டில் சார் நீங்கள் ஒவ்வொன்றும் வாட்ச் அவுட் பண்ணி 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 கடைசியில் ரொம்ப பெரிய விஷயம் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல இனோவேஷனும் கூட சார் அது ரொம்ப. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த பிசிபில் அபாத் நமக்கு தெரியும், இன்ஸ்டண்ட்டாக குக்கரில் எல்லாம் போட்டு சாம்பார் சாதம் பண்ணுறது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரசசாதம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது முதல்ல வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் அவங்க ஒருத்தர் வீட்டில் அவரோட மாமா பொண்ணு கல்யாணம் தான். ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் மெனு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கும் போது ரொம்ப கிராண்ட் வெட்டிங் அது பண்ணிகிட்ருக்கும்போது எல்லாமே சூப்பர் சாமி, எல்லாம் எவ்ரி திங் ஓகே பர்ஃபெக்ட், இது எல்லாமே ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் அவுட் மட்டும் இடிக்குதுன்னு சொல்லி அவன் அந்த முன்னாள் மத்திய அமைச்சரோட மதர் சொன்னாங்க. என்ன மேடம் அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இந்த ஒயிட் ரைஸ் ரசம்னு வந்து நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா அது ஓவராலாக ஃப்ளட் வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது, அதனால் அதுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபைன் டியூன் பண்ணதே கஸ்டமர் தான். ஸோ அந்த ஃபைன் டியூன் பண்ணி அவங்க சொல்லலைன்னா அந்த கான்செப்டே எங்களுக்குள்ளே வந்திருக்காது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பிசிபலாக பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், அதே பிசிபலாக பண்ணுறது ஒயிட் ரைஸ் ரசம் கொடுக்கணும், அந்த மிக்சர் ரசம் ரைஸ் கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு தோணலை. அங்கே ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்தது யாருன்னா அந்த கஸ்டமர் அவங்க தான். ஸோ அப்படியே அவங்க சரிங்க மேடம் உடனே நாளைக்கு உங்களுக்கு லஞ்ச் டைமில் அவன் ரெடி பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி இம்மிடியட்டாக நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ட்ரையலுக்காக ஃபுட்டு அன்றைக்கி ரெடி பண்ணி அனுப்பிச்சோம். இந்த மிக்சர் ரசம் ரைஸ்னு ஒரு 3-4 ரசம் தான் வெரைட்டி, 5 ரசம் வெரைட்டியில் பைனாப்பிள் ரசம், மிளகு ஜீரக ரசம், இப்படி லெமன் ரசம், மைசூர் ரசம், இப்படி 4-5 ரசம் வெரைட்டியில் போட்டு 5-5 4-5 வெரைட்டிலையும் போட்டு அது ஸ்டிக்கர் ஒட்டி கரெக்டாக ஒரு ஹாட் பாக்கில் போட்டு அனுப்பிச்சோம். உங்களுக்கு எந்த ரசம் ரைஸ் பிடிச்சிருக்கோ எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் சொன்னால் அன்னைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துலேயும் கொடுத்தோம். சூப்பர் சூப்பர் சார். இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நமக்கு இந்த கேட்ரிங் சர்வீசஸ் வந்து நம்ம கூட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு வருது. ஒவ்வொரு ஆட்காரர்களும் ஒவ்வொரு விதமாக வந்து கேட்ரிங் எதிர்பார்ப்பாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வேணும், இது வேணும், அது வேணும்ன்ட்டு. ஸோ ஸ்டேட் வைஸும் மாறும். இப்போ கேரளா பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நிறையா சேர்த்துக்கிற ஃபுட்ஸ் இருக்கும், ஆந்திரா ஒரு வகை, கர்நாடகா ஒரு வகை, தமிழ்நாடு ஒரு வகை. ஸோ இவங்களோட ஃபுட் மெனுஸை நீங்கள் எப்படி வந்து எப்படி அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையில் சமைக்கணும், அது எப்படி நீங்கள் கற்றுக்குறீங்க? நாங்கள் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயுமே போய் நாங்கள் கேட்ரிங் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டெல்லியில் பண்ணியிருக்கோம், பாம்பேயில் பண்ணியிருக்கோம், எல்லா ஸ்டேட்லையும், ஈவன் கேரளாவில் பண்ணியிருக்கோம், ஆந்திராவில் பண்ணியிருக்கோம், எல்லா ஸ்டேட்லேயுமே பண்ணியிருக்கோம். நாங்கள் பண்ணாத ஸ்டேட்டே இல்லை, எல்லா ஸ்டேட்லேயுமே போய் நாங்கள் ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி கேரளான்னு சொன்னீங்கன்னா கேரளாவில் வந்து அவங்க மெயின் வந்து அவங்களோட ஐட்டம்ஸே வேறு, காலன் உலன் இது சரி, ஸ்வீட்ஸ் எல்லாம் வேறு, அவங்களுக்கு எல்லாடா அந்த மாதிரி டைப் வரும். அது அவங்களோட பாயசம் வந்து ஒவ்வொரு வேலை வேலைக்கும் மினிமம் 5 பாயசம் கேட்பாங்க. மினிமம் 5 பாயசம் இருக்கும். அந்த 2-3 ஃபங்க்ஷனும் அந்த பாயசம் 5 பாயசம் வேறு வேறு பாயசமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்க ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்க ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு 20-25 கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்க ஃபேமிலி ட்ரிஷூரில் போய் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அவங்களோடையும் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் பழகிறது உண்டு. அவங்க வீட்லேயும் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வேலைக்கு ஒரு 5 பாயசம், ஒரு 4 ஸ்வீட், 5 ஸ்வீட்டு, இது தவிர அந்த மாதிரி ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு வித்தியாசம். இப்போ ஆந்திராவில் போய் திருப்பதியில் ஒரு வெட்டிங் பண்ணேன், ஹைதராபாத்தில் ஒரு வெட்டிங் பண்ணி கொடுத்தேன்,
இதில் விஜயவாடாவில் போய் பண்ணி கொடுத்தோம், ராஜமண்டியில் பண்ணோம், ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு ஒரு மாதிரி ஃபுட்டு இருக்கும், எல்லா ஸ்டேட் ஃபுட்டுமே நாங்கள் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். இப்போ கஸ்டமர் வந்து உங்ககிட்ட கேட்கும் போது அவங்களோட மெனுஸும் உங்களுக்கு அதில் இனோவேஷன்ஸும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரீடம் இருக்கா? இப்போ அவங்க கொடுக்கறத தாண்டி நமக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க எப்படி ஒத்துழைக்கிறாங்க? கஸ்டமர் தான் மேடம் தெய்வம், அவங்க இல்லைன்னா எந்த தொழிலுமே இல்லை. அவங்க அவங்களுக்கு தான் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை சரஸ்வதி கேட்டிங் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃபுல் ஃப்ரீடம். மெனு டிஸ்கஷன் போது எல்லாமே நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் மேடம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது என்னவோ அதை நிவர்த்தி பண்ணுறது தான் எங்களுடைய டியூட்டி. ஸோ அப்படிங்கிற பொழுது நாங்கள் இந்த மெனு தான் கொடுப்போம், அந்த மெனு தான் கொடுப்போம், இந்த ஹோட்டல் ஸ்டைல ஒரு நாலு மெனுவை வச்சுட்டு கொடுக்குறதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. மெனு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீடமாக வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அது வந்து ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட் மாதிரியே மெனு டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து அவங்க சில ஐட்டம் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணலாம் மேடம் அப்படியே பண்ணலாம் மேடம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மாற்றி அவங்களுக்கு பண்ணும்பொழுது அவங்களுக்கு முழு திருப்தி ஆகிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறபோது கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. நம்ம மேலே ஒரு கன்சர்ன் மேலேயும் வந்து ஒரு மதிப்பு மரியாதைங்கிற போது கஸ்டமர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. எல்லாத்துக்குமே கஸ்டமர் தானே மேடம் தெய்வம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், முன்னாடி இருந்த மாதிரியான டிஷ்ஷஸ் வந்து இப்போ பஃபே சிஸ்டம் வந்துருச்சு, நிறைய வெரைட்டிஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து சப்பாத்திஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க, நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆர்டர்ஸில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் நிறையா வந்துருச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் அவங்க கல்யாணத்துக்கு என்ன மாதிரியான ஃபுட் மெனு அதிகமாக எதிர்பார்க்குறாங்க? இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லா ஃபுட்டுமே ஒரு நியூ வெரைட்டியாக நாவல்ட்டியாக எதிர்பார்க்குறாங்க மேடம். அந்த மாதிரி எதிர்பார்க்குறது நல்லது தானே மேடம். அவங்களுக்கு நல்ல ஐட்டம் நல்ல ஐட்டம் நாங்களும் வந்து புது ஐட்டங்கள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குது. எங்கள் அவங்களால எங்களுடைய இண்டஸ்ட்ரியும் க்ரோத் ஆகுறது இல்லை. இப்போ நீங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே குலோப்ஜாம் கூட கிடையாது, வெறும் பாதுஷா மைசூர்பாக் லட்டு இந்த மூணு ஸ்வீட்டை தவிர இந்த மூணுத்துக்குள்ளே தான் சுற்றணும். அதை விட்டால் வேறு ஸ்வீட்ஸு அதை தாண்டி நீங்கள் வரவே முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஜாங்கிரி வரும், அது ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக தான் வரும். இந்த நாலு இடத்தை தவிர மீறி வரைய முடியாது. சக்கரை பொங்கல் இருக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் ஃபாதர் காலத்துக்கு அப்புறம் என் காலத்துக்குலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அபரிமிதமான ஒரு ஸ்வீட்ஸ்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். அது இப்போ வந்து லைவில் கொடுக்குறோம் எல்லாமே. மெக்சிக்கன், இட்டாலியன் எல்லா ஐட்டமே நம்ம கொடுக்கும். காண்டினென்டல் ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸாக கொடுக்குறோம். அதுவும் பார்பிக்யூ அது இது நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்ஸில் கூட கிடைக்காத ஃபுட்டெல்லாம் கேட்டரிங் இண்டஸ்ட்ரீஸில் நாங்கள் கொடுக்குறோம். வா வா சூப்பர் சார். இவ்வளோ பெரிய விஷயம் வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ பெரிய சார், நீங்கள் எப்படி இதை கொண்டுட்டு வரீங்க, எப்படி சக்ஸஸ்க்கு இதை எடுத்துகிட்டு வர முடிஞ்சது? இது இது டீம் ஒர்க் மேடம். எல்லாமே எங்களோட ஸ்டாஃபோட கோஆர்டினேஷன், எங்கள்கிட்ட ஒரு மாஸ் டீம் எல்லாமே வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு டீம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நைஸ் ஒர்க்கர்ஸு. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அவங்களே எல்லாம். ஈவன் கிச்சன்லேருந்து அப் டு இது வரைக்கும் லாஸ்ட் 10% வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அவங்க வந்து வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். அதே சமயத்தில் வந்து மேனேஜர்ஸ் சூப்பர்வைசர்ஸ் எல்லாருமே வந்து தே வில் வெல் ட்ரைன்டு அப்படிங்கிற பொழுது அவங்க வந்து பக்காவாக இருக்கும் எங்களதில். அதனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லை. இந்த கூகுள் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் நிறைய பார்த்தது என்னென்னா குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டில் காம்ப்ரமைசேஷனே இல்லை இவங்கக்கிட்ட, சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நல்லா இன்னோவேட்டிவாக இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனால் சார் பார்க்கும்போது என்னவோ அந்த பழைய அதே மாடல் சூட் கேஸ், அந்த வாட்சு, அந்த பழைய ஃப்ரேம் கண்ணாடி, இன்னும் நீங்கள் வந்து அந்த ஸ்டைல்லே தான் இருக்கீங்களோ? ஆமாம் மேடம், என்றைக்குமே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மேடம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியை வந்து என்றைக்குமே நாங்கள் வந்து நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா வந்து எந்த தொழிலுமே நாங்கள் கத்துண்ட பாடம் வந்து அந்த குவாலிட்டி நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம். அது வந்து சாப்பிட்ற பொருள், இந்த சாப்பிட்ற பொருள் பல பேர் பலாயிரம் பேர் சாப்பிட்றாங்க வயது சாப்பிட்றாங்க போது அதை வந்து நம்பர் ஒன் குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கத்துண்ட பாடம். அதை வந்து டில் நோ பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து அது பேஸ் ஆன் ரா மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக இருக்கணும் மேடம். அது அன்னையிலேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னா அந்த பேஸ் ஆன் ரா மெட்டீரியல் ப்ராப்பராக இல்லையானால் அந்த அவுட்புட்டுங்கிறது கரெக்டாகவே வராது மேடம். என்ன தான் நான் வந்து பெரிய ஜாம்பவனாக தேவாமிர்தமாக சமைக்கிறனா இருந்தாலும் அது வந்து வராது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அந்த ரா மெட்டீரியலை வந்து பர்ச்சேஸில் வந்து நம்பர் ஒன் மெட்டீரியல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஒன் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கீலாம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் காய்ச்சின கீ தான். அதே மாதிரி மசாலா பவுடர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே நாங்களே ரெடி பண்ணுறது தான். ஒன்று ரெண்டு ஐட்டம் இந்த சாட் மசாலா அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் வாங்குமே தவிர மீதி எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறது தான். இப்போ சாம்பாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்பவே வறுத்து அரைச்சி பொடி போடணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த குவாலிட்டி அந்த மனம் சாம்பார் வைக்கும்போதே மனம் வந்து கிச்சன்லேருந்து ஹால் வரைக்கும் அப்படி தூக்கும்.
அந்த மாதிரி வந்து எங்களுக்கு இருக்கும். இன்றைக்கும் வந்து எங்களதில் இந்த ஃபுட்டு வந்து அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால எல்லா தரப்பு கஸ்டமரும் வந்து நமக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூகுள் ரிவ்யூவில் சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா எங்கள்கிட்ட மூணு விஷயம் மேடம். ஒன்று குவாலிட்டி, ரெண்டாவது சர்வீஸ். அதனால் அந்த ஃபுட்டு, அந்த ஃபுட்டு நம்ம என்ன தான் ரெடி பண்ணாலும் அந்த ரெடி பண்ணுற ஃபுட்டை வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்து ஃபஸ்ட்டு அந்த இலையிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். அந்த இலை வந்து பர்ஃபெக்டாக எங்களுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் பக்கா வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல பெரிய இலை. தஞ்சாவூர் தோட்டத்துலேருந்து தான் நாங்கள் எடுக்கிறதே இலை, எந்த ஊருக்கு போனாலுமே. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து தண்ணி தெளித்ததுக்கப்புறம் அந்த இலை ஒவ்வொரு ஐட்டமும் வந்து நீட்டாக ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு சர்வ் பண்ணணும். அந்த எக்ஸிக்யூஷன் முறை வந்து அது ப்ராப்பர் வேலை கரெக்டாக இருக்கணும். அவங்க சுட சுட கொடுக்கணும். அவங்கள வந்து சாப்பிடும் போது வந்து அவங்கள அவசரப்படுத்தக்கூடாது. அவங்க சாப்பிட்றத டைம் கொடுத்து சாப்பிட வைக்கணும். நமக்கு ஆச்சிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீன், ஒரு ஹைஜீனிக் எல்லாத்துலேயுமே. அந்த யூனிஃபார்ம் கான்செப்ட்லேருந்து எல்லாமே எவ்ரி திங் ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். அந்த மாதிரி கொண்டு வந்து எல்லாமே பக்காவாக பண்ணும் பொழுது மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சரஸ்வதி கேட்டரிங் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். இதெல்லாம் தாண்டி இப்போது நம்ம பார்க்குற தொழிலில் நமக்கு ஒரு மனநிறைவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நான் போய் இந்த நைட்டு தூங்கும் போது எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ நல்லா போச்சு, என் கெஸ்ட்டு வந்து நல்லா சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அது மாதிரி உங்களோட நிம்மதி, உங்களோட அந்த ஒரு நாள் தூக்கத்தோட ஒரு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல்னஸ் எனக்கு இதில் தான் அப்படின்னா இது இந்த தொழில் தான் மேடம். ஏன்னா 10,000 பேர் மக்கள் கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒரு கல்யாணத்துக்கு வராங்க, 15 பேர் வராங்க அப்படின்னா 10,000 பேருக்கு அந்த 2 நாள் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு சாப்பாடை போட்டு எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்டு சூப்பர் சூப்பர் சார் இந்த மாதிரி சாப்பாடு நாங்கள் சாப்பிடல சார் அப்படின்னு அந்த கிளைண்ட்டுக்கிட்ட அவங்க சொல்லிட்டு போகும்போதும் அந்த கிளைண்ட்டு எங்களை வந்து பிளஸ் பண்ணும் பொழுதும் அதில் உள்ள ஒரு மனநிறைவு இருக்குது பாருங்கள். 1,000 கோடி கொடுத்தாலும் 1,000 கோடி சம்பாதி அந்த ஒரு மனநிறைவுங்கிறது வராது மேடம். எந்த தொழிலில் இருக்கோ இல்லையோ இந்த தொழிலில் ஒரு ஆத்ம திருப்தியோடு அது கிடைக்கும் மேடம். தான் ரொம்ப தெய்வீகமான ஒரு தொழில். அதனால் நான் ரொம்ப ரொம்ப இந்த தொழிலை வந்து இன்வால்மெண்ட்டோடையும் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப இது வந்து உலகத்தில் சென்சிட்டிவான தொழில் மேடம். இந்த தொழில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான தொழில். இன்றைக்கி ஒரு மஞ்சப்பொடியோ உப்போ இல்லைன்னா அந்த காரியமே நடக்காது. அந்த பொருள் இல்லைங்கிறத திருப்பி ஒரு 1,000 பேர் நாளைக்கு கூடவும் முடியாது. ஸோ அப்படிங்கிற பொழுது ரொம்ப சென்சிட்டிவான தொழிலுங்கிறதுனால ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோடையும் அக்கறையோடையும் எடுத்துட்டு ரொம்ப ஸ்ரத்தையாக அந்த தொழில் செய்கிறதுனால ஒரு ஆத்ம திருப்தி, ரொம்ப தெய்வீகமான தொழில், அதோட மக்களோட சப்போர்ட்டு, கஸ்டமரோட சப்போர்ட் இருக்கிறதுனால அப்படியே க்ரோத் ஆகும். சூப்பர் சார், சூப்பர் சார். நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.